நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்தின் முன்னோட்டமே ஈரோடு முடிவு. ஈரோடு கிழக்கை போன்று இந்தியா முழுவதும் விடியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை. விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 700 யூனிட்டிலிருந்து 1000 யூனிட்டாக உயர்வு. கைத்தறி நெசவுக்கு 200 யூனிட்டிலிருந்து 300 யூனிட்டாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. அதிமுக பிரமுகர், 2 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது. தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என அமைச்சர் சி வி கணேசன் விளக்கம். தவறான தகவல் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு 20 மணி நேரத்திற்கு பிறகு சரி செய்யப்பட்டது. விமான நிலையம் வரை வழக்கம் போல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது. தஞ்சாவூர் அருகே காதல் திருமணம் செய்ததால் கிராமத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக புகார். திருமணத்தில் பங்கேற்றவர்களை காலில் விழுந்த மன்னிப்பு கேட்க வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டு. கச்சத்தீவு திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சிலுவை பாதை நிகழ்ச்சி விமரிசை. பாதங்களிலே சரணமடையும் புனிதர் அமைதிக்காக பரிந்து பேச வேண்டும். இந்தியா இலங்கையைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வழிபாடு. மானிய விலையில் உரம் வாங்க சாதி விவரங்களை கேட்கும் புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு. மக்களை பெரித்தாளும் முயற்சி என ஒன்றிய அரசுக்கு விவசாயிகள் கண்டனம். ஐந்து அணிகள் பங்கேற்கும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.